ஃபைரெண்ட் ஜிசு செஞ்சு இப்போ பார்க்கற சம்மந்துட்டு எக்ஸாம்பிள் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் அண்ட் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ பண்ணிவிடுங்க கொஷின் ஒரு ரிக்வஷன் கொடுத்துருக்கான் எக்ஸ் AX2 ப்ளஸ் ஏ எக்ஸ் ஸ்குவர் ப்ளஸ் பி எக்ஸ் ப்ளஸ் சி ஈக்வல் ஜீரோ அப்படின்னு அண்ட் பி இஸ் டூ கியூ இஸ் டூ ஆர் இதோட ரூட்ஸை வந்துட்டு இந்த மாதிரி ரேஷியோவில் கொடுத்துருக்கான் அதாவது இதோட அர்த்தம் என்னென்னா சப்போஸ் இந்த பியை வந்துட்டு ஒரு டூவால் மல்டிப்ளை பண்ணிணா கியூஆர் எல்லாத்தையுமே டூவால் மல்டிப்ளை பண்ணும் த்ரீயால் மல்டிப்ளை பண்ணா, எல்லா வேலையுமே த்ரீயால் மல்டிப்ளை பண்ணும் ஸோ நான் எப்படி எடுக்கிறேன்னா we கேன் assume த ரூட்ஸ் அஸ் ஒரு லேம்ப்டாவை கூட மல்டிப்ளை பண்ணுறேன் அதாவது பி lambda, க்யூ lambda, Q lambda r lambda, இந்த லேம்டாவை எல்லாத்தையும் கூட மல்டிப்ளை பண்ணி வைக்கிறேன் இப்போது இதுதான் நம்மளோட we get விகெட் first இந்த மாதிரி summation 1, அதாவது எல்லா சிங்கிள் அதாவது ஒவ்வொன்றா ப்ளஸ் பண்ணுறது p lambda ப்ளஸ் q lambda ப்ளஸ் ஆர் லேம்டா இந்த மாதிரி ப்ளஸ் பண்ணுறது இதோட வேல்யூ நெக்ஸ்ட்டாக எழுதுகிறேன் அதே மாதிரி சமேஷன் டூ இதை என்ன பண்ணுவோம் ரெண்டு ரெண்டு நம்பராக எழுதுவோம் இல்லையா என்ன பண்ணலான்னா எழுதி காமிக்கிறேன் அதாவது பி லேம்டா லேம்டா

ஓகே அடுத்தது க்யூலேருந்து எடுக்கணும் க்யூ லேம்டாலேருந்து எப்போவுமே ரிவர்ஸில் போகக்கூடாது தப்பாகிடும் ஏன்னா இது இங்கே ரிவர்ஸில் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா என்ன வரும் பி லேம்டா இன்ட்டு க்யூ லேம்டா அது ஆல்ரெடி எடுத்தாச்சில் வந்த நம்பரே வரக்கூடாது எல்லா காம்பினேஷனும் கவர் ஆகிருக்கணும் ஸோ எப்போவுமே ஃபஸ்ட்டு இதுலேருந்து ஃபார்வ்டாக போய் எல்லாத்தையும் கவர் பண்ணிக்கோங்க அடுத்து அடுத்த வேலையிலேருந்து க்யூ லேம்டா இன்டூ ஆர் லேம்டா கியூ லேம்டா இன் டு ஆர் லேம்டா அவ்வளோதான் இனி அடுத்த ஆறு லேம்டாலேருந்து ஃபார்வேர்டு எடுக்கிறதுக்கு எதுவுமே இல்ல ஸோ இதோட ஸ்டாப் பண்ணிடலாம் அடுத்தது இதே மாதிரி சம்மிஷன் த்ரீ எடுக்கலாம் சம்மேஷன் த்ரீ என்ன ஒவ்வொரு வேல்யூவாக ப்ளஸ் பண்ணியாச்சு ரெண்டு ரெண்டு வேல்யூவாக ப்ளஸ் பண்ணியாச்சு அடுத்து மூணு வேலியும் ரெண்டு வேலையும் சேர்த்து எழுதியாச்சு அடுத்து மூணு வேலையும் சேர்த்து எழுதணும் அதாவது பி லேம்டா க்யூ லேம்டா ஆர் லேம்டா இந்த மாதிரி மூணு வேலையும் சேர்த்து எழுதியாச்சு அவ்வளோதான் இப்போ இதோட வேல்யூஸை போட்டுடலாம் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு சிங்கிள் சிங்கிளாக எழுதுவோம்ல இதோட ஃபார்முலா என்ன மைனஸ் ஏ டிவைடட் பை அதாவது ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா b பி டிவைடட் பை தான் இப்போ இங்கே ஏன்றது நமக்கு எக்ஸ் கியூபோட 1 ஒன் பின்றது நமக்கு எக்ஸ்கொயரோட கோய்பிஷன் ஏ சீன்றது எக்ஸோட கோயபிஷியன்ட் அதாவது பி அண்ட் லாஸ்ட்டாக டின்றது கான்ஸ்டன்ட் வேல்யூ அதாவது சி கொஞ்சம் மாறி மாறி இருக்கும் நீங்கள் கரெக்டாக இப்படி பார்த்து எடுத்துக்கோங்க எக்ஸ் க்யூபோட கோயபிஷியன் தான் நமக்கு ஏ அடுத்தது இந்த எக்ஸ் கொயரோட கோயபிஷியன் பி எக்ஸோட கோயபிஷியன்ட் சி அண்ட் கான்ஸ்டண்ட்டாக டீன்னு எடுப்போம் இப்போது ஃபார்மில் நமக்கு மைனஸ் பி பை ஏ இல்லையா ஸோ மைனஸ் பியோட கோ பியோட வேல்யூ என்ன நமக்கு இங்கே ஏ இல்லையா மைனஸ் ஏ டிவைடட் பை ஒன் தான் வரும் அதாவது ஏட வேல்யூ ஒன் இல்லையா ஸோ இங்கே டிவைட் பை ஒன்னா இதே வேல்யூ தான் வரும் அதனால் சப்ஸ்டியூட் பண்ண தேவையில்லை இது மட்டுமே இருக்கட்டும் அடுத்தது இதோடய வேல்யூ சமேஷன் டூ ரெண்டு ரெண்டு இதாக மல்டிப்ளை பண்ணுறோம்ல இதோட ஃபார்முலா என்னென்னா சி டிவைடட் பை ஏ இங்கே சியோட வேல்யூ என்ன நமக்கு பி இல்லையா பி டிவைடட் பை ஒன் தான் வரும் பி டிவைடட் பை ஒன்னா நமக்கு பி தான் ஸோ இது மட்டுமே இருக்கட்டும் அடுத்தது மூணு அனைத்தையுமே சேர்த்து எழுதுவோம் இல்லையா இதோட இக்குவேஷன் என்னென்னா கான்ஸ்டன்ட் அதாவது கான்ஸ்டண்ட் என்னென்னா நமக்கு மைனஸ் டீன்னு வரும் ஈக்குவல் டு மைனஸ் அப்படி போடுங்க டியோட வேல்யூங்க என்ன சி இல்லையா ஸோ நமக்கு மைனஸ் சீனு வந்திருக்கு இந்த வேல்யூஸ் இப்போதைக்கு இப்படியே இருக்கட்டும் அடுத்தது நம்ம இதில் இருந்தால் எப்படின்னா இதை வந்துட்டு ஃபஸ்ட் இக்குயேஷன் வச்சுக்கலாம் அண்ட் இதை செகண்ட் இக்குவேஷன் வச்சுக்கலாம் இதை தேர்ட் இக்குவேஷன் வச்சுக்கலாம் ஓகே இப்போது இதிலேருந்து முதல் எந்த இக்குவேஷன் எடுக்க போகிறேன்னா ஃபஸ்ட் இக்குவேஷனை எடுக்க போகிறேன் அதாவது ஃபஸ்ட் இக்குவேஷன்லேருந்து என்ன இருக்குது P லேம்டா ப்ளஸ் Q லேம்டா ப்ளஸ் ஆர் லேம்டா ஈக்குவல் to நமக்கு லாஸ்ட் ஆன்சர் மைனஸ் ஏன்னு வந்திருக்குல்ல இதுலேருந்து இப்போ ஒரு லேம்டாவை வெளில காமனாக எடுக்க போகிறேன் ஸோ பி ப்ளஸ் க்யூ ப்ளஸ் ஆர் இருக்கும் இல்லையா ஈக்குவல் டு மைனஸ் ஏன்னு இருக்கும் இப்போ இந்த லேம்டாவை மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு இந்த வேல்யூ இந்த சைடு கொடுத்துட்றேன் ஸோ லேம்டா ஈக்குவல் டு மைனஸ் ஏ டிவைடட் பை பி ப்ளஸ் க்யூ ப்ளஸ் ஆருன்னு இருக்குது இதை ஃபோர்த் வச்சுக்கலாம் அடுத்தது தேர்ட் இக்குயேஷன் எடுக்க போகிறேன் தேர்ட் இக்குவேஷன் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பி லேம்டா இன்டு க்யூ லேம்டா இன்டு ஆர் லேம்டா ஈக்குவல் டு மைனஸ் சீனு வந்திருக்கு இதில் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிடலாம் அதாவது பிக்யூஆர் இன்ட்டு லேம்டாவை மட்டும் லேம்டா இன்டு லேம்டா லேம்டா ஸ்குவர் லேம்டா ஸ்குவர் இன்டு லேம்டா லேம்டா கியூப்னு வரும் ஈக்குவல் டு மைனஸ் தி இல்லையா ஸோ இதில் இருந்து லேம்டா கியூப் ஈக்குவல் டு மைனஸ் தி இந்த பிக்யூஆர் அப்படியே டிவைடில் வந்துடும் ஸோ டிவைட் பை பி கியூஆர் இதை ஃபிஃப்த் இக்வேஷன் இப்போ இந்த ஃபோர்த் இக்குயேஷனை ஃபிஃப்த் இக்வேஷன் சப்ஸ்ட்யூட் பண்ண போகிறேன் அதாவது இந்த லேம்டாக்கு பதிலாக இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன் அப்போ என்ன தான் வரும் லேம்டாவோட வேல்யூ மைனஸ் ஏ டிவைடட் பை பி பிளஸ் கியூ பிளஸ் ஆர் இல்லையா த ஹோல் இங்கே கியூப் இருக்கனால நம்ம இங்கேயும் கியூப் போடணும் ஈக்குவல் டு இந்த லேம்டாக் பதிலாக மட்டும் இந்த வேல்யூ அவ்வளோதான் மீதியெல்லாம் அப்படியே தான் எழுதுகிறோம் மைனஸ் சி டிவைடட் பை பி கியூஆர்னு எழுதலாம் இப்போது அடுத்தது என்னென்னா க்ராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் ஃபஸ்ட் இந்த க்யூப்பை வந்துட்டு உள்ளே ஸ்ப்ளிட் பண்ணிடலாம் எப்படின்னா மைனஸ் ஏ க்யூப் டிவைடட் பை பி ப்ளஸ் க்யூ ப்ளஸ் ஆர் த ஹோல் கியூப் இந்த க்யூபை வந்துட்டு இதுக்கு தனியாக இதுக்கு தனியே எழுதியாச்சு ஈக்குவல் டு மைனஸ் சி டிவைடட் பை பி கியூஆர் இதை நீ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம்

நல்லா பார்த்துக்கோங்க பி இஸ்ட்டு க்யூ ஈஸ்ட்டு ஆருன்னு கொடுத்துருக்கான் ஸோ என்ன பண்ணுறேன்னா லேம்டாவை எல்லாத்துக்கும் கூட காமனாக இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணி வைக்கிறேன் அதுக்கப்புறமா சமேஷன் ஒன் இது எப்படி இருக்கிறேன்னா ஒவ்வொரு வேல்யூவும் தனித்தனியாக ப்ளஸ் பண்ணுவோம் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமான் போடுவோம் அதே மாதிரி தான் பி லேம்டா ப்ளஸ் கியூ லேம்டா ப்ளஸ் ஆர் லேம்டா இதோட ஃபார்முலா என்ன மைனஸ் பி பை ஏ இங்கே பியோட வேல்யூ நமக்கு ஏ ஸோ அதன்படி சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு அடுத்தது சமேஷன் டூவில் ரெண்டு ரெண்டு வேல்யூவாக எழுதுவோம் ஸோ ரெண்டு ரெண்டு வேல்யூவாக எழுதுறது எப்படின்னு இதில் நான் காமிச்சிருந்தேன் பி லேம்டாலேருந்து ஃபார்வேர்டாக போய்க்கோங்க எல்லா வேல்யூஸும் கவர் பண்ணுங்கள் அடுத்து கியூ லேம்டாலேருந்து ஃபார்வ்டாக போய் எல்லா காம்பினேஷன்ஸும் நமக்கு கவர் ஆகிடும் இதோட ஃபார்முல என்ன சி பை ஏ ஸோ சியோட வேல்யூ நமக்கு இங்கே பி டிவைடட் பை ஏட வேல்யூ ஒன் தான் ஸோ பி டிவைடட் பை ஒன்னா பி தான் வரும்னு சொல்லி டேரக்டாக போட்டாச்சு அடுத்தது மூணு அணத்தையுமே மல்டிப்ளிகேஷனில் மூணெண்ணத்தோட காம்பினேஷன் எழுதுனா அப்போது எல்லாத்தையும் மல்டிப்ளிகேஷனில் எழுதியாச்சு ஈக்குவல் டு மைனஸ் டி தான் ஃபார்முலா அப்போ மைனஸ் டியோட வேல்யூ நமக்கு இங்கே சி ஸோ அதையும் போட்டாச்சு அதுக்கப்புறமா இந்த வேல்யூஸ் இது ஃபார்மில் ஆக்சுவலி மி மைனஸ் டி டிவைட் பை ஏ வரும் நமக்கு ஏட வேல்யூ டிவைட் பை ஒன்னால் நமக்கு இதே வேல்யூ தான் வரும் சோ ப்ராப்ளம் இல்ல அதாவது டிவைட் பை ஒன் தான் வரும் அதே டிவைட் பை என்ன தான் வரும் c சி தான் வரும் இல்லையா அதை தான் நான் டேரெக்டாக c சீனே போட்டாச்சு அடுத்து இந்த ஃபர்ஸ்ட் இக்குயேஷனை எடுத்து இதில் வந்து மட்டும் வெளில காமனாக எடுத்துகிட்டு அடுத்து லேம்டா ஈக்குவல்ட்டு ஒரு வேல்யூ எடுத்துருக்கோம் அடுத்து தேர்ட் இக்குவேஷனில் மல்டிப்ளிகேஷன் எழுதி லேம்டா கியூப் 1 எடுத்துருக்கோம் அடுத்து இந்த lambda இருக்கில் இதுக்கு பதிலாக இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு அண்ட் சப்ஸ்டியூட் பண்ணி லாஸ்ட்டாக ஜஸ்ட் அந்த கியூப உள்ளே மல்டிப்ளை பண்ணிட்டு கிரஸ் மல்டிப்ளை பண்ணி ஒரு கண்டிஷன் மாதிரி எடுத்து வச்சிருக்கோம் ஆனால் இந்த சம் யூ அண்ட் டோன்ட் ஃபார் டு சப்ஸ்கிரைப் மை சேனல்